தஞ்சையை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் முடிகொண்டு ஆண்ட வன்னிய குல சத்திரிய வேந்தர் தில்லையிலிருந்து தேவார திருமுறைகளை நம்பியாண்டவர் நம்பி மூலம் புதுப்பித்த தில்லையில் முடிசூடும் சோழ வம்சத்தவர் சத்திரிய சிகாமணி ராஜராஜ சோழனாவார். இவரின் பிறப்போ சத்திரியனாய், வளர்ந்ததோ அருள்மொழிவர்மனாய், முடிசூடியதோ ராஜராஜ சோழனாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கு. ராஜராஜ சோழன் யார் அந்த ராஜராஜ சோழன்? ராஜராஜ சோழனுக்கு ஜாதியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, ராஜராஜ சோழன் யார், அவருடைய எந்த ஜாதியை நான் சொல்கிறதுன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து குறிப்புகள் இது நாள் வரைக்கும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் சரி, தமிழ் கல்வெட்டுகள் ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சரி, இதை தான் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க. ஆனால் சொல்லாத விஷயங்களை நான் சொல்ல போகிறேன், நான் பேச போகிறேன். இது நான் சொல்லலை, கல்வெட்டுகள் இருக்கிற விஷயங்களும் அது தான். கல்வெட்டுகள் அவங்க யார் தேடினாலையும் இது இருக்கும். ராஜராஜன் யார்? மிக புகழ்பெற்ற சோழ மன்னனின் ஒருத்தன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழன் ஒருத்தன். ராஜராஜனுடைய அப்பா சுந்தர சோழர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து சத்திரியன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பேசலாம், விடுங்க. சுந்தர சோழனுக்கும் சேரநாட்டு இளவரசி வானவன் மாதேவிக்கும் இரண்டாம் மகனாக பிறந்தவர் தான், ஐப்பசி சதய நாளில் இரண்டாம் மகனாக பிறந்தவர் தான் நம்ம அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழன். இதுதான் அவருடைய உண்மையான பெயரும் உண்மையான வரலாறும். அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். ஏன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் வச்சாங்க? அது சுந்தர சோழனுக்கு தான் தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அவர் எந்த சமூகத்தை குறிப்பிட்டு சொன்னாரோ அது யாருக்கு தெரியும்? வர்மர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை மட்டும்தான் சொல்லும், வன்னியர்களை மட்டும்தான் சொல்லும், அதுதான் உண்மை. மற்ற சமூகங்கள் இன்றைக்கி ஒரு 10-15 வருஷத்தில் ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு நானும் வர்மன் சொன்னாலையும் புளியை பார்த்து போன கோடு போட்டுக்கிட்ட கதை தான். இப்போ அருள்மொழிவர்மன் அவருடைய இயற்பெயர், அதுதான் உண்மை. ஸோ அவர் என்ன சமூகம்னு இதிலே வந்து புரிஞ்சுக்க முடியும். சரி விடுங்க, அதையும் தாண்டி அவருடைய கல்வெட்டுகளும் மேய்கருதிகளும் செப்பேடுகளும் சொல்கிற விஷயங்கள். செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், ராஜேந்திர சோழனாலே வெளியிடப்பட்ட கரந்தை செப்பேடுகள். ராஜராஜனுடைய லைடன் செப்பேடுகளும் இருக்கு, அது வேற, அது அப்புறமா பார்ப்போம். கரந்தை செப்பேடுகள் வந்து பார்த்தோன்னா சொல்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ராஜேந்திர சோழன் அதாவது ராஜரனுடைய ஒரே மகன் அப்படின்னு சொல்றதோட மிக பலம் பொருந்திய ஒரு மகன் அவன் வந்து பார்த்தோன்னா கரந்தை செப்பேடுகள் வெளியேற்றுறான். அந்த கரந்தை செப்பேடுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தங்களுடைய முன்னோர்களை வந்து பார்த்தோன்னா வெளியேற்றுறான். தானில் இருந்து தனக்கு முன்னாடி எத்தனை யுக காலமாக வந்து பார்த்தோன்னா எந்த வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேடு வந்து பார்த்தோன்னா வெளியிடுறான். அது வந்து அவங்களுடைய துவக்கம் வந்து சூரியனால் ஏற்பட்டு மனுவால் அந்த சமூகம் வந்து பார்த்தோன்னா உயிர் பெற்று இஷவாகு, அப்படியே தசரதன், ராமன், பரகேசரிவர்மன், ராஜகேசரிவர்மன் அப்படின்னு அப்படியே தொன்று தொட்டு வந்தது தான் எங்களுடைய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு 70 மன்னர்கள், ரொம்ப பெருமையான மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா 70 மன்னர்களை சொல்கிறான். அதில் இரணியவர்மன் நிறைய பேர் வருது, அதெல்லாம் வேறு, அதை பற்றிலாம் அப்புறமா பேசலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் நோக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகேசரிவர்மனும் பரகேசரிவர்மனும் இது பட்ட பெயர்கள் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள், அது அவங்க பட்டமாக பயன்படுத்திக்கிறாங்க, பட்ட பெயராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோரான ராஜகேசரி பரகேசரிவர்மன் அப்படின்ற அரசர்கள் ஆண்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்களை ரொம்ப பெருசாக ஆண்டாங்க. அதனால் அந்த பெயரை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை தங்களுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டாங்க. விஜயராய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கோப் ராஜகேசரிவர்மன், அவனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் பரகேசரிவர்மன். அதே மாதிரி பரம் அப்படின்றது உலகம்னு அர்த்தம், பரம் அப்படின்றது உலகம்னு அர்த்தம், உலகை ஆண்டவன் அர்த்தம் அப்படின்ற ஒரே விஷயம்தான் பரகேசரிவர்மன் அப்படின்றது. கோப் பரகேசரி ராஜகேசரிவர்மன். ஸோ இந்த மன்னர்களுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு 2000-3000 வருடங்கள் கூட இருக்கலாம், அதுக்கு முந்தையதாக கூட இருக்கலாம். ராஜகேசரிவர்மனுடைய மகன்தான் அவருடைய இதுதான், இவங்க ரெண்டு பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் கோப்பரகேசரிவர்மன், ராஜராஜ சோழன், இதுதான் அவருடைய பெயர். அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். சரி விடுங்க, ஏன் தான் முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க? அப்போ அந்த கோப்பரகேசரி ராஜகேசரிவர்மன் யார்? சூரியகுலத்தவர்கள் அவங்க, சூரியகுல சத்திரியர்கள் அவங்க, ராமனை வழிபடும் ஒரு சமக மன்னியர்கள் தான், அது எல்லாரும் தெரியும். பாண்டவர்கள் இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் கொண்டாடுதுன்னா வன்னியர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் அவங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சரி விடுங்க, மேய்கிருதிக்கு வருவோம். ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் ஏன் அவருடைய பெயர் வச்சாங்க அப்படின்னு சுந்தர சோழனுக்கு தெரியும். நான் சொல்றேன் அவருடைய ஜாதி பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன், அது ஜாதி பேர் தான், ஒரு வம்சத்தை குறிக்கிற ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்மன் அப்படின்றது. சரி விடுங்க,
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டக்கால்ட்டி வேலை விட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், சரி விடுங்க அதையும் விட்டுலாம். அப்புறம் கோப்பரகேசரி ராஜகேசரி வர்மா ஏன் இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு, அவங்க முன்னோர்கள் பெயர்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, யுகம் கடந்த முன்னோர்கள் அவங்களுடைய பெயரை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய புகழ் எந்த அளவுக்கு இருந்திருந்தா இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. பிற்கால சோழர்கள், இன்னைக்கு இடைக்கால சோழர்கள் சொல்லப்படுற விஜயாலய சோழர்களுடைய 9வது நூற்றாண்டு காலத்திலிருந்து 8வது நூற்றாண்டுலேருந்து பாதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சோழர் ஆட்சி அவங்க எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி விடுங்க, ரெண்டு விஷயம் முடிஞ்சுதா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த சமூகம் அப்படின்றது நான் சொல்லிடு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. சரி விட, அதையும் தாண்டி ராஜராஜன் என்ன சொல்லியிருக்கிறோம், அவனுடைய மேய்கீர்த்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பட்டப்பெயர்கள் கல்வெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் சத்திரிய சிகாமணி வளநாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறான். கல்வெட்டுகள் இதெல்லாம் இருக்குது, கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. சத்திரிய சிகாமணி வளநாடு அப்படின்னு கல்வெட்டு இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சத்திரிய சிகாமணி அப்படின்னு அவனுடைய பட்டப்பேரே இல்லைன்னு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டேன். சரி வாங்க, நம்ம பட்டப்பேருக்கும் அந்த வளநாட்டுக்கும் அப்புறமா போவோம். அவருடைய மேய்கீர்த்திக்கு வருவோம். ரொம்ப புகழ்பெற்ற தஞ்சை கோயிலில் இருக்கிற மிகப்பெரிய கல்வெட்டு, கல்வெட்டை பார்த்து நான் படிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு படிக்க தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கல்வெட்டில் என்ன இருக்குதுன்ற நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்திருக்குல்ல, சரி நம்ம படிப்போம். சஸ்வஸ்திரி சமஸ்கிருதம், கல்வெட்டு ஆரம்பிக்கிற முதல் விஷயம் சமஸ்கிருதம். சஸ்வஸ்திரி, திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கோல, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற அளவுக்கு, அப்படியே கோரஸாக படிக்கிற அளவுக்கு நான் இன்னும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வரல, கல்வெட்டு படிக்க தான் கற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் அப்படி தான் வரும். மணக்கோலன் காந்தலூருஞ்சாலை களம் மறுத்தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுழம்ப பாடியும் தடிகை பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எண்டிசை புகழ் தர ஈழ மண்டலமும் இரட்டபாடி ஏழரை இலக்கமும் திண்டிரல் வென்றி தண்டால் கொண்டதன் பொழில் வளர் ஒளியுள் எல்லா யாண்டிலும் தொழுதகை விளங்கும் யாண்டே ஷெலிஞரை தேசுகோல் ஸ்ரீ கோவி ராஜராஜகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர். இதுதான் அவருடைய ரொம்ப விஷயம். அதே மாதிரி ராஜராஜன் தெற்காசியாவை ஆண்டான், தெற்காசியை ஆண்டது ராஜராஜன் கிடையாது, தெற்காசியாவை ஆண்டான் ராஜராஜன் கிடையாதுங்க. தெற்காசியை ஆண்டது அவன் மகன் ராஜேந்திர சோழன் தான், ராஜராஜன்லாம் ஒன்றும் கிடையாது. இதிலே சொல்லியிருக்கலாம் பாருங்க, கலிங்கமும் ஈழமும் தான் அவன் ஆண்டிருக்கான். கலிங்கம் இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பெங்கால், அது வரைக்கும் தான் அவனுடைய ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி தெற்காசியாலாம் ஒரு மயிரும் ஆடலாம் ஆளலாது, அது உண்மை சரிங்களா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்கிறவன் போகிறான் தெற்காசியாவை ராஜராஜன் ஆண்டானாலும் செருப்பில் அடிங்க, அவன் யாவனும் ஆளலை சரியா, சும்மா சொல்லிக்க வேண்டியது. ராஜேந்திரன் மட்டும்தான் ஆண்டிருக்கு, ராஜேந்திரன் காலத்துக்கு பின்னாடி தான் தெற்காசியா வந்து பார்த்தீங்கன்னா சோழருடைய கைக்கு வந்ததுன்றது வரலாறு. சரி விடுங்க, இதில் நம்ம குறிப்பு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சஸ்வஸ்திரி சமஸ்கிருதம், ஸ்ரீ அப்படின்றதும் சமஸ்கிருதம், ராஜராஜா அப்படின்றதும், ராஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுற ஒரு சொல். கோவி ராஜராஜகேஸ்வரி பன்மரான, பான்றது வந்து பார்த்தோம்னா வாவோட விகுதி சரிங்களா. வர்மர் அப்படின்னா ராஜகேசரி வர்மன் அப்படின்றது தான் அவர் வந்து பார்த்தோன்னா இங்க பன்மர், ராஜகேசரி வர்மன் அப்படின்றது தான் ராஜகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவ சோழ தேவர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இங்க உடையார் அப்படின்றது பெரு உடை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பெரிய லிங்கம்னு அர்த்தம் சரிங்களா. பெரிய லிங்க பிரதிஷ்டைக்கு வந்து பார்த்தோன்னா உடையம் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்கம் அப்படின்றது உடையம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தமிழில் சரியா. சிவனுடைய கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உடையார் அப்படின்றது தான் முடியும். ஏன்னா பெரிய லிங்கத்தை உடையவன் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்றதுனால, பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவி ராஜராஜகேஸ்வரி வர்மரான அவர் உடையவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உடையவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரு உடையார் அப்படின்றது, பெரிய கோயிலை உடையவர் சிவன், பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் ராஜராஜன்றது தான் அர்த்தம். அது சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயர் கிடையாது. சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடவல்லான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
உடையவன் அப்படின்ற பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு இருக்கு, சரிங்களா? கோவிலை உடையவன், அதிக கோவில்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயர் கிடையாது. பிற்காலத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சமூகமாக அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா, அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற. அதேமாரி சோ ராஜராஜ சோழ தேவர், தேவன்றது சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயர் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களும் அரசிகளும் அரசர்களை தேவர் என்றும் அரசிகளை தேவி என்றும் குறிப்பது. இது வந்து ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இவங்க தான் கடவுள்கள். ஸோ கடவுள்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவன் சூரிய தேவி, இந்திர தேவன் இந்திர தேவி, மகாதேவர் பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பிரம்மதேவர், விஷ்ணு தேவர், இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறோம். தேவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக புனிதமான கடவுள்களுக்கு சொல்லப்படுற ஒரு பெயர். மக்களுக்கு கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களும் அரசிகளும் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்கள தேவர் தேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுள்கள் கடவுள்களாக பார்த்தாங்க. அந்த பெயரை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு செஞ்சாங்க. அது சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயர் கிடையாது. இங்கே சமூகம் அப்படின்னு குறிப்பிடுதுன்னா கோ ராஜகேசரி பன்ம வர்மர் அப்படின்றது தான் அவருடைய சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயராக இருக்குமே தவிர உடையார் ஸ்ரீ ராஜராஜர் தேவர்ன்றதுலாம் சமூகத்தை குறிக்கிற ஒரு பெயர் நீங்கள் நினச்சிக்கலாம், அது கிடையாது. ஸோ அதுக்கான விளக்கமும் நான் கொடுக்குறேன் நான். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய மெய்க்கிருத்தி. இதை நான் சொல்லலை, தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டில் இருக்குது, இன்னமும் இருக்குது. ராஜராஜ கேசரி பன்மரான வர்மர் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நான் குறிப்பிடலை. வர்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேர்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு திரிவானுங்க அவனுங்க நிறைய பேர். அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது ராஜராஜனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை குறிப்பிட்டுட்டு போன பேர். சரி, அதையும் தாண்டி இப்போ வந்து அவருடைய பட்டப்பெயர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குண்ணா. ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்து மனப்பாடெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இந்த இருக்கிற 40 பட்டப்பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்தது ஹிண்ட் எடுத்து வச்சு தான் பேச முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ராஜராஜனுடைய மிக பலம் பொருந்திய பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்டப்பெயர்கள். அதில் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் தான், அதுதான் பட்டப்பெயர். ராஜராஜன் இயற்பெயர் கிடையாது, அவருடைய பட்டப்பெயர். சரி வாங்க, அவருடைய பட்டப்பெயர்களை பற்றி பேசுவோம், பார்ப்போம் நாம. அழகிய சோழன், மும்முடி சோழன், காந்துலூர் கொண்டான், சோழ நாராயணன், அபயகுலசேகரன், அரிந்தூர் கலங்கன், அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் குறிப்பிட்டுக்குங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ரணமுக பீமன், ரணமுக பீமன் அதையும் குறிப்பிட்டுங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன் நான். ரவிவம்ச சிகாமணி, இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ரவிவம்ச சிகாமணி இது எந்த வர நான். ராஜபாண்டியன், ராஜ சர்வஞ்சன், ராஜராஜன், ராஜகேசரி வர்மன், ராஜகேசரி வர்மன், ஷோலேந்திர சிம்மன், ராஜமார்த்தாண்டன், ராஜேந்திர சிம்மன், ராஜ வினோதன், உத்தம சோழன், உத்தம சோழன், உத்துக துங்கன், உயகொண்டான், உலகலாந்தகன், கேரளாந்தகன், சண்ட பராக்கிரமன், சதுர்புஜங்கன், சிங்கனாந்தகன், சிவபாதசேகரன், சோழகுலச்சுந்தரன், சோழ மார்த்தாண்டன், திருமுறை கண்ட சோழன், தெலுங்கு குள காலன், நித்திய வினோதன், பண்டித சோழன், பாண்டிய குலாசினி, பெரிய பெருமாள், பெரிய பெருமாள், மூர்த்தி விக்ரமபரணன், ஜனநாதன், ஜெயகொண்ட சோழன், சத்ரிய சிகாமணி. நான் சொல்லலை, இதுதான் கல்வெட்டில் இருக்கிற விஷயங்களும் அவருடைய மேற்கிருதிகள் சொல்ற பட்டப்பெயர்களும் இதுதான். சத்ரிய சிகாமணி, கீர்த்தி பராக்கிரமன், தைலகுல காலன், இதுதான் அவருடைய பட்டப்பெயர்கள். இதை நான் சொல்லலைங்க, அவருடைய பட்டப்பெயர்களும் கல்வெட்டுகள் சொல்லிட்டு போன விஷயங்கள். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ராஜராஜன் என்ன சமூகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவி வம்ச சிகாமணி, ரவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர். தமிழ் நீங்கள் போயிட்டு நீங்கள் கூகுளிங் பண்ணாலும் ரவின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒரு பெயர். ஸோ அதுக்கான விளக்கமும் கொடுக்குறேன். ரவி அப்படின்றது ராஷ்மி புராணம் அப்படின்ற ஒரு புராணத்தில் ரொம்ப தொன்மையான வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவனுடைய ரொம்ப தொன்மையான வந்து பார்த்தீங்கன்னா 12 பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பெயர்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. மித்திரன், ரவி, சூரியன், பானு, ககான், பூஷ்ணன், இரண்ய கர்ப்பன், மாரிசி, ஆதித்யன், சவித்ரு, அர்க்கன், பாஸ்கரன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக தொன்மையான சூரிய தேவருடைய பெயர்கள், சூரியனுடைய பெயர்கள். சூரிய குலத்தவர்கள் தான்
சோழர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பெரிய விஷயமும் இருக்கு. முற்கால சோழனான கோச்செங்கணன், கோச்செங்க சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புறநானூறு அகநானூற்று பாடல்களில் பார்க்கலாம் கோச்செங்க சோழன். ஸோ அவனுடைய அவனுடைய ஒரு ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னாயிற்று குலத்து சோழன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை புகழப்பட்டிருக்கிறாங்க. புறநானூற்று பாடலில் ஒரு பாடலில் சின்னாயிற்று சோழன் மடிந்தான், சின்னாயிற்று சோழன் சின்னாயிற்று குலத்து சோழன் துஞ்சிய பள்ளி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சின்னாயிற்று குளம், சின்னாயிற்று குளம்னா என்ன, சின் அப்படின்னா தீ போன்ற குளம், தீன்றது சூரியன்றது எல்லாருக்குமே தெரியும், சூரிய ஞாயிறுன்றது சூரியன், சூரிய குலத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்பவே சங்க காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய விகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே. ரவிவம்ச சிகாமணி, ரவிவம்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலம், சூரிய குலத்தின் நான் முடியரசன் நான், சூரிய குலம்ன்றது ஒரு ஜாதியை குறிக்கிற ஒரு சில் ராமனை வழிபடுற ஒரு சமூகம் மன்னியர்கள். மகாபாரதத்தில் இருக்க பாண்டியர்கள் பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுற ஒரே ஒரு சமூகம் மன்னியர் சமூகம். திரௌபதியை குலதெய்வமாக கொண்டவனும் ராமனை குலதெய்வமாக கொண்டவர்களும் ராமனான பெருமாள், பெருமாளான திருமாலை கூறிய குலதெய்வமாக கொண்டவர்கள் வன்னியர்கள். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணங்கலாம், சிவனை எல்லாரும் வணங்கலாம், அது வேற. குலதெய்வங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவங்க வன்னியர்கள், இதை யாராலையும் மறுக்க முடியாது. திரௌபதியை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களின் முத மிக தொன்மையானன்றதை விட மகாபாரதத்தோட அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பல்லவர்கள் தங்களை சந்திரகுலத்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, பாண்டியர்கள் தங்கள் சந்திரகுல சத்திரியர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, சோழர்கள் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோழன்றதை விட நம்ம ராஜராஜனே தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலத்து சத்திரியன்னு சொல்லியிருக்கிறாங்க, சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறான், ரவிவம்ச சிகாமணின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற என்ன வேணும்? ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்றதுக்கு வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பின்னாடி வர வீடியோக்களில் கண்டிப்பாக தில்லையை பற்றி நான் பேசுவேன். ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்து தலைநகரம் மாற்றணும்? ராஜராஜன் காலத்தில் மிகப்பெரிய தென்னிந்தியாவின் தலைநகரமாக இருந்த தஞ்சையை விட்டுட்டு ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்தை புது தலைநகரை உருவாக்கணும்? ஏன் 256 வருஷம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சான்? ஏன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூகத்துக்காக ஒரு கோயிலை கட்டினான்? இன்றைக்கி வரைக்கும் அங்கே வால் போஸ்டரில் ஒரு பிட்டு நோட்டீஸ் கூட அடிக்க முடியாது. 10 சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் குறிப்பிட்டிருக்காங்களா, அவங்க அங்கே பிட்டு நோட்டீஸ் கூட அடிக்குங்க, அதெல்லாம் விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவுபட்டிருப்பீங்க. ராஜராஜன் யார், எந்த வம்சத்தை சார்ந்தவன், சூரிய குல சத்திரியன் அவன், ராமன் வழிவந்தவன், ராமன் வடகன் வடகன் வடநாட்டன் வடநாடன் பேசிக்கிட்டு திரிவானுங்க. தமிழ் தேசியம் ஏன் தமிழ் ஆராய்ச்சியாளர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாய்களே அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அவனுங்களாம் நாயில் அதை விட கேவலமா திட்டணும். ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிறு உண்மையும் பேசுறது கிடையாது. வர்மர்ன்ற அது கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போட்டுக்கிட்டான். சத்திரிய சிகாமணி அது சும்மா போட்டுக்கிட்டான். ரவிவம்ச சிகாமணி அதுவும் சும்மா போட்டுக்கிட்டான். என்னடா அவன் தான் தெருவில் இருந்து வந்தானா, பைத்தியக்காரனா அவன், உங்களை என்ன நீங்க தான் அறிவாளிங்களா, ராஜா என்ன கேனையனா சொல்லுங்க பார்க்கலாம். அவனா இதை போட்டுக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் இதுவா, ராஜகேசரி வர்மன் அவனை போட்டுக்கினா அவனை நான் இது பண்ணானா சொல்லு பார்க்கலாம். அவனுக்கு நான் கேடா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை வேணும் வந்து திருடி போட்டுக்கணும், சரி அவன் தான் போட்டுக்கினான்பா. ஏன் அவன் முன்னோர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாலய சொல்லணும் ஏன் போட்டுக்கிட்டான், ஏன் அவன் அப்பா என்னத்துக்கு போட்டுக்கிட்டான், அவனுக்கு பின்னாடி வந்தவன் ஏன் போட்டுக்கிட்டான். ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறிவு மாரி கிடையாது, நீங்கள் ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அவனுக்கு எவனுக்குமே சொல்லனுக்கு அறிவு இல்லைன்றீங்களா, ஜாதியை பார்க்கலையா, ஜாதியை குறிப்பு இல்லையா. டே ரவிவம்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலம், சூரிய குலத்தின் நான் முடியரசன் நான், சூரிய குலம்ன்றது ஒரு ஜாதியை குறிக்கிற ஒரு சில் ராமனை வழிபடுற ஒரு சமூகம் மன்னியர்கள். மகாபாரதத்தில் இருக்க பாண்டியர்கள் பாண்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுற ஒரே ஒரு சமூகம் மன்னியர் சமூகம். திரௌபதியை குலதெய்வமாக கொண்டவனும் ராமனை குலதெய்வமாக கொண்டவர்களும் ராமனான பெருமாள், பெருமாளான திருமாலை கூறிய குலதெய்வமாக கொண்டவர்கள் வன்னியர்கள். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணங்கலாம், சிவனை எல்லாரும் வணங்கலாம், அது வேற. குலதெய்வங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவங்க வன்னியர்கள், இதை யாராலையும் மறுக்க முடியாது. திரௌபதியை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களின் மிக தொன்மையானன்றதை விட மகாபாரதத்தோட அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பல்லவர்கள் தங்களை சந்திரகுலத்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, பாண்டியர்கள் தங்கள் சந்திரகுல சத்திரியர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, சோழர்கள் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோழன்றதை விட நம்ம ராஜராஜனே தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலத்து சத்திரியன்னு சொல்லியிருக்கிறாங்க, சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறான், ரவிவம்ச சிகாமணின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற என்ன வேணும்? ரவிவம்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குலம், சூரிய குலத்தின் நான் முடியரசன் நான், சூரிய குலம்ன்றது ஒரு ஜாதியை குறிக்கிற ஒரு சில் ராமனை வழிபடுற ஒரு சமூகம் மன்னியர்கள். மகாபாரதத்தில் இருக்க பாண்டியர்கள் பாண்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுற ஒரே ஒரு சமூகம் மன்னியர் சமூகம். திரௌபதியை குலதெய்வமாக கொண்டவனும் ராமனை குலதெய்வமாக கொண்டவர்களும் ராமனான பெருமாள்,
பெருமாளான திருமாவளவுக்குரிய குலதெய்வமாக கொண்டவர்கள் வன்னியர்கள். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணங்கலாம், சிவனை எல்லாரும் வணங்கலாம், அது வேற. குலதெய்வங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டவங்க வன்னியர்கள், இதை யாராலையும் மறுக்க முடியாது. திரௌபதி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களின் முத மிக தொன்மையானன்றதை விட மகாபாரதத்தோட அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பல்லவர்கள் தங்களை சந்திரகுலத்தவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, பாண்டியர்கள் தங்க சந்திரகுல சத்திரியர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, சோழர்கள் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோழன்றதை விட நம்ம ராஜராஜனே தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுலத்து சத்திரியன்னு சொல்லியிருக்கிறாங்க, சத்திரிய சிகாமணியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறான், ரவிவம்ச சிகாமணின்னு குறிப்பிட்டிருக்கிறான். அவ்வளோதான், வேற என்ன வேணும்?